Hello everyone, I am Ganidran. Welcome to our channel, Students Pedia. Naam bending nama channel la pathinga plus 2 physics la irukkudi and the first lesson ana nilai minniyal abingiradha paathirukkom. Adhula vandha naam be innikku edha pathi paaka porom abdin kadengna min irumunai abingiradhu. Adhavadhu electric dipole abdin solli solluvanga. Abdina enna adudaiya panbugal la enna abingiradha naam bending nama channel la paaka porom abingiradha solligiren. Okay, kanal ku porathuna nama channel la subscribe pannirundinga appadi subscribe pannunga. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும் சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க கண்ணனுக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தை நல்லா பாருங்க. இதுதான் அந்த மின் இருமுனை அப்படிங்கிறது. அதாவது மின் இருமுனை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இரு சமமான, அதாவது பார்த்தீங்கன்னா இதுவும் கியூ தான் இதுவும் கியூ தான், அதுதான் இரு சமமான வேறின மின்துகள்கள் சிறிய இடைத்தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது எனில் அது ஒரு மின் இருமுனையை உருவாக்கும். அதாவது இப்படியும் சொல்லலாம், அதாவது இந்த மூணு பாயிண்ட் மட்டும் இருக்கணும், மூணு எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. அதாவது சிறிய தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு சமமான வேறின மின் துகள்கள் ஒரு மின் இருமுனையை உருவாக்கும் அப்படிங்கிறதான். அதாவது சிறிய தொலைவில் அப்படின்னா இந்த சிறிய தொலைவு வந்து நாம் 2a அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். ஓகேவா, அதுதான் சிறிய தொலைவு அப்படிங்கிறது. அதாவது இது ரெண்டுக்கும் துகிற தொலைவு, அதுதான் நம்ம சிறிய தொலைவு, அதாவது கம்மியான தொலைவு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இரு சமமான, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கியூ இருந்தால் இங்கேயும் கியூ தான் இருக்கணும், இங்கே கியூ மின்னோட்டம் இருந்தால் இங்கேயும் கியூ மின்னோட்டம் தான் இருக்கணும், இங்கே வந்து எஃப் மின்னோட்டம் இருந்தால் இங்கேயும் எஃப் மின்னோட்டம் தான் இருக்கணும், இங்கே அஞ்சு மின்னோட்டம் இருந்தால் இங்கே அஞ்சு மின்னோட்டம் தான் இருக்கணும், அதுதான் சமமான. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறினம், அதாவது இது ப்ளஸ்னா இது மைனஸ், அதாவது இது ப்ளஸ் ஃபைனா இது மைனஸ் ஃபை, இது ப்ளஸ் கியூனா இது மைனஸ் கியூ, வேறின மின் துகள்கள் ஒரு மின் இருமுனையை உருவாக்கும். இதுக்கு பேர் தான் மின் இருமுனை அப்படிங்கிறது. அதாவது மின் இருமுனைனா அப்படின்னா நல்லா படத்தை பார்த்துக்கோங்க. இந்த படத்தை வச்சே தான் நீங்கள் டெஃபினேஷனே எடுத்தாங்க, புக்கில் இருக்கிற டெஃபினேஷனே தான், இந்த படத்தை வச்சு நல்லா எழுதுங்க. அதாவது சிறிய தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு சமமான வேறின மின் துகள்கள் மின் இருமுனையை உருவாக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி விட, இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிடிக்கலாம், டிஸ்லைக் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.